தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, வணக்கம். கடந்த இரண்டு நாட்களாக வேளாங்கண்ணி அன்னை இரண்டு சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து அதன் வழியாக பல புதுமைகளை செய்து தனக்கென ஒரு ஆலயம் எழுப்பும்படி சொன்னதை நாம் சிந்தித்தோம். இன்று மூன்றாவதாக அன்னை மாபெரும் ஒரு புதுமையை செய்கிறார். போர்த்துக்கல் நாடு மிக மிக செழிப்பான வளமிக்க ஒரு நாடு. இந்த நாட்டில் விளைந்த விளைபொருட்களையும் கைவினை பொருட்களையும் விற்பனை செய்யும் பொருட்டு கடல் கடந்து வாணிபம் செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த போர்த்துக்கல் மக்கள், குறிப்பாக இந்த கப்பலில் பயணம் செய்கின்ற மாலுமிகளும் பணியாளர்களும் அன்னை மரியாள் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்தார்கள். எனவே தாங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் தங்கள் அன்பின் நினைவு சின்னங்களாக அன்னைக்கு ஆலயம் எழுப்பினார்கள். வாஸ்கோடகாமா நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவர் ஒரு கடல் வழிகாட்டியாக விளங்கியது மட்டுமல்லாமல் தனக்கு பின் வருபவர்களுக்கு மரியாவின் பக்தியை பரப்பிடச் செய்யும் முன்னோடியாக விளங்கினார். இப்படி ஒரு சூழ்நிலையிலே 17ஆம் நூற்றாண்டிலே வாணிக கப்பல் ஒன்று சீன நாட்டிலுள்ள மக்காய் துறைமுகத்திலிருந்து கிளம்பி மேற்கு திசை நோக்கி சென்றது. கப்பல் வங்க கடலில் புகுந்து இலங்கைக்கு சென்று விடலாம் என்று சென்று கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டன. காற்று வேகமாக வீசியது. அலைகள் ஓங்கி உயர்ந்தன. தென்றல் புயலானது. கப்பல் கட்டுப்பாட்டிற்குள் நிற்காமல் காற்றடிக்கும் திசையெல்லாம் சுழன்று கொண்டிருந்தது. கடல் நீர் கப்பலுக்குள் வர ஆரம்பித்தது. அதை வாரி வாரி இறைத்தார்கள். ஆனால் பயனில்லை. வாணிகர்களும் மாலுமிகளும் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள். அப்பொழுதுதான் அன்னை மரியாளுடைய நினைவு அவர்களுக்கு வந்தது. உடனே அனைவரும் கீழ்த்தளத்தில் இருந்த அன்னை மரியாவின் சுரூபத்தை நோக்கி ஓடிச் சென்றார்கள். அவர் முன் மண்டியிட்டு உருக்கமாக ஜெபித்தார்கள். அந்த நேரத்தில் அதிசயம். கார்மேகங்கள் அனைத்தும் கரைந்து போயின. இதுவரை இருந்த புயல் தென்றலாக மாறி அலைகள் அடங்கின. இதை கண்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்னையினுடைய அற்புதத்தை நினைத்து நன்றி கூறினார்கள். அந்த நேரத்திலே கரை தென்படவே மாலுமிகள் கப்பலை கரையோரமாக கொண்டு நிறுத்தினார்கள். அந்த இடம்தான் வேளாங்கண்ணி. அங்கிருந்த குடிசை கோயிலை பார்த்த அவர்கள் அந்த கோயிலுக்குள் சென்று அன்னைதான் தங்களை அங்கு அழைத்து வந்திருப்பதாக உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தினார்கள். அதே நேரத்தில் அன்னைக்கு ஓர் அழகிய ஆலயம் இந்த இடத்தில் அமைப்பது என்று முடிவு செய்தார்கள். போர்த்துகீசியர்கள் அன்னையின் ஆலயத்தை அடைந்த அந்த நாள் செப்டம்பர் 8. அது அன்னையின் பிறந்த தினம். எனவே அந்த நாளை போற்றும் வகையில் புது கோயிலை உருவாக்குவது என முடிவு செய்தார்கள். அந்த இடத்தில் ஒரு அழகிய கோயிலை கட்டி கோயிலின் பீடத்தில் அன்னையின் அற்புத சுரூபத்தை நிறுவினார்கள். மிகுந்த வனப்பும் எழிலும் நிறைந்த அன்னையின் மண்டப கோவிலை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர். நாடி வந்த அனைவரும் வேண்டிய வரம் பெற்று சென்றார்கள். அது முதல் இன்று வரை
மாதாவின் பிறந்த நாள் ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ அன்னையின் மீது பக்தி கொண்டவர்கள், அவரை நம்பியவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படவிட்டதில்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதோ நாம் இந்த அன்னையின் மீது, வேளாங்கண்ணி தாயின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடிச் செல்கின்ற பொழுது, அன்று அந்த போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு அன்னை உடனிருந்து வழி நடத்தினாரே, அதே போல் நம்மையும் வழி நடத்துவார். அன்னையினுடைய பரிந்துரை நம்மை ஒருபோதும் கைவிடாது. இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து வேளாங்கண்ணி அன்னையிடம் ஜெபிப்போம். அந்த தாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லா வகையான இடர்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. அம்மா மரியே வாழ்க. கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொறு கொண்ட